والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإن من شيء عنده إلا يسبح بحمده وهم لا يفقهون. صدق الله العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கியாமத்தில் அவனுடைய பாவப்பட்டியல் 99 பாவப்பட்டியல் நீண்டிருக்கும். ஒரே ஒரு நன்மை, அவன் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை அவன் செய்திருப்பான். எனவே அவனுடைய பாவப்பட்டியலை ஒரு தராசிலும், அவன் கூறிய லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரையும் ஒரு தராசில் வைக்கப்படும் பொழுது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர் செய்த அந்த நன்மை அவனுடைய பாவத்தை மிகைத்துவிடும் என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆக லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ர் தான் மிகச்சிறந்த நன்மையை தரக்கூடியதாக இருக்கின்றது. திக்ரினுடைய நோக்கம் அல்லாஹுவை நினைப்பது, அதே சமயம் நம்முடைய நஃப்ஸினுடைய ஆசைகளை வெல்லுவது. நஃப்ஸினுடைய ஆசைகள் தீயதாகத்தான் இருக்க வேண்டும் என்பதில்லை, நன்மைகளை குறைச்சு செய்யக்கூடியதையும் நஃப்ஸு சொல்லும். 4 ரக்காத்து நஃபில் தொழுகிறத 2 ரக்காத்து தொழுக சொல்லும், அல்லது நீண்ட சூறாவை ஓத சொல்றத சின்ன சூறாவை ஓத சொல்லும். இது கூட நஃப்ஸினுடைய விருப்பம்தான். நம்ம நஃப்ஸு விரும்புவதற்கு மாற்றமாக நாம் அதிக நன்மை செய்ய வேண்டும். நஃப்ஸு நம்மை திக்ரிலும் குர்ஆன் ஓதுவதிலும் ஈடுபடுத்த விடாமல் பிற கவனத்தை உலகத்தினுடைய மாயையை நமக்கு காட்டி சீக்கிரமாக இதை விட்டு வெளியேற சொல்லும். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான இடம் மஸ்ஜித். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடத்துல அதிக நேரத்தை செலவழிங்க. அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான இடம் மஸ்ஜித். உலகெங்கும் உள்ள எல்லா மஸ்ஜிதுகளும் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அப்ப அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒன்றில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். அதை விட்டு விரண்டு ஓடச் செய்யறது நம்முடைய நஃப்ஸு தான். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி அவர்கள் மாவு வாங்க செல்கின்றார்கள். ரொட்டி சுடுவதற்காக மாவு வாங்கி கொண்டு அதை ஒரு மூட அளவில் இருக்கும், அதை சுமக்க முடியாது அவர்களால். எனவே ஒரு கூலி ஆளை பார்க்கின்றார்கள். ஒரு கூலி ஆள் இருக்கின்றார், இந்த மாவை கொண்டு வீட்டில் கொண்டு தந்துருங்க, உங்களுக்கு எவ்வளவு திருகம் தர்றான்னு சொல்றாங்க. அவரும் சரி என்று ஒத்துக்கொண்டு அந்த மாவு மூட்டையை அவர் சுமந்து கொண்டு வருகிறார். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அந்த கூலி ஆளை பார்த்தவுடன், அவர் பேர் அய்யூப், அவரை பார்த்தவுடன் இவர் நல்ல மனிதர் என்பதை புரிந்து கொண்டார்கள். சிலருக்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அப்படி ஒரு இல்மை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஜின்னிலே சொல்வான், ஃபலா யுஸ்ஹிரு அலா கைபிஹி இல்லா மன் இர்தலா, மறைவான விஷயங்களை அவன் யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டான் இல்லா மன் இர்தலா என்று பின்னால சொல்றான், அவன் பொருந்தியவர்களை தவிர. அப்படின்னா அப்ப அவங்க பொருந்தினவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான் என்று அர்த்தம். அப்ப அவனுடைய முகக்குறிகளை வைத்துக் கொண்டே இவர்கள் அகக்குறியை படித்துக் கொண்டார்கள். இமாம் அஹமது மல்ஹம்பர் ரஹமத்துல்லா அலி வீட்டுக்கு வருகின்றார்கள். வீட்டிலே ஏற்கனவே இருந்த அந்த கொஞ்சம் மாவிலே ரொட்டி சுடக்கூடிய வாசம் வருகிறது. வீட்டில் இருந்த கொஞ்சம் மாவு வச்சு அவங்க வீட்டில் ரொட்டி சுட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வாசம் நறுமணம் ரொட்டியினுடைய மணம் வருகின்றது. அவ இமாம் அஹமது உமர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவருக்குரிய கூலியும் கொடுத்து விட்டு கொஞ்சம் பொறு என்று சொல்லி தன்னுடைய மகன் சாலிஹ் அவர்களும் பின்னாளில் கூஃபாவிலே தலைமை நீதிபதியாக இருந்தவர்கள், அவருடைய மகனும், அவரிடம் சொல்லி 2 ரொட்டி எடுத்து அவருக்கு கொடுங்க
அப்படின்னு சொல்லலாம். உடனே அந்த ரெண்டு ரொட்டியை எடுத்துக்கிட்டு அவருடைய மகனார் அந்த ஐயூபிடம் கொடுக்க செல்கின்றார்கள். அவர் வேண்டாம்னு சொல்லிட்டார். மீண்டும் சொல்றாங்க வேண்டாம், மறுத்துட்டார். அப்பொழுது இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்றாங்க, நீ நோன்பு வச்சிருக்கன்னு எனக்கு தெரியும், நோன்பு திறக்கிறதுக்கு இதனை உபயோகிச்சுக்கணும். அப்பவும் வேண்டாம்னு சொல்லிட்டான். சரி கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு அப்புறம் இப்ப கொண்டு வந்த மாவுல ரொட்டி சுடுறாங்க அடுத்து. ஏன்னா கொஞ்சம் மாவு தானே வீட்டில் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழித்து இப்பொழுது கொண்டு வந்த மாவில் ரொட்டி சுட்டவுடன் அதிலிருந்து ரெண்டு ரொட்டி எடுத்து தன்னுடைய மகனை கூப்பிட்டு அந்த ஐயூபுக்கு அந்த ரெண்டு ரொட்டியை கொண்டு கொடுங்குறான். உடனே அந்த ரெண்டு ரொட்டியை கொண்டு கொடுக்குறாங்கிறால் அவர் அந்த ரெண்டு ரொட்டியை வாங்கிட்டார். அவருக்கு கூலியும் கொடுக்கப்பட்டுடுச்சு, அவர் போயிட்டார். இப்போ மகனுக்கு சந்தேகம். முதல்ல ரெண்டு ரொட்டியை கொடுத்தோம், அவர் வாங்கலை. இப்போ ரெண்டு ரொட்டியை கொடுத்தோம், வாங்கிட்டார். இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தன்னுடைய தகப்பனார்கிட்ட கேட்குறான். அப்போ தகப்பனார் சொல்கிறார்கள், அவர் உள்ளும் புறமும் படிக்கக்கூடியவர்கள் அல்லவா. அப்போ அஹ்மத் பின் ஹம்பல் சொல்கிறாங்க, இந்த ரொட்டி வாசம் வந்த உடனே, ஏன்னா வேலைக்காரர்களும் பெரிய சாலிகன்களாக இருந்திருக்கிறாங்க, இந்த ரொட்டி வாசம் வந்தவுடன் அந்த ஐயூபிற்கு மனசுல ரொட்டியின் மீது ஆசை வந்தது. அவரை படிச்சு இவங்க சொல்றாங்க, நம்மளுக்கு ரெண்டு ரொட்டி தந்தா நல்லா இருக்குமே, நோன்பு தொடக்கத்துக்கு வச்சுக்கலாமேன்னு அவருடைய மனம் விரும்பியது. அந்த மனம் விரும்பியதற்கு அவர் மாற்றம் செய்யறார், ரொட்டி வாண்டான்ட்டார். ஆனா ரெண்டாம் தர ரொட்டிக்கு தருவோம்னு அவர் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார். இப்ப அவர் அந்த ரொட்டி தரமாட்டாங்க, நம்ம வாண்டான்னு சொல்லியாச்சு, வேற எதுக்கோ உட்கார சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி நம்மளை இருக்க சொல்லியிருக்காங்க. இப்ப எதிர்பாராத முறையில நம்ம ரொட்டியை கொடுத்த உடன் அந்த ரொட்டியை அவர் வாங்கி கொண்டார் என்று அவங்களுடைய சரித்திரத்தில் பார்க்கிறோம். ஆக நப்சு விரும்புவதற்கு நல்லோர்கள் எல்லாம் மாற்றம் செய்வாங்க. அப்ப நப்சு இது மாதிரியான மஜ்லிஸ்களில் உட்கார விடாமல், குர்ஆன் ஓத விடாமல், நஃபிலான வணக்கங்களை நம்மளுக்கு அதிகமாக செய்ய விடாமல், நம்முடைய நப்சு தான் நம்மளை தடுக்குது. ஏனென்றால் வெளி உலகத்தினுடைய ஒண்ணுமே இருக்காது வேலை, இதை விட்டு வெளியில போகணும். இது நப்சினுடைய ஒரு தீமை. 24 மணி நேரத்திலே அல்லாஹ்வோடு நாம் எந்த எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றோம், நம்மளுக்கு எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய நினைப்பை கொண்டு வருவதுதான் இது போன்ற மஜ்லிஸ். ஒரு மனிதன் முஸ்லிமானவனுக்கு ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு நீங்குவதற்கு வழி இருக்கிறதானா இல்லையே, எல்லா நேரத்திலையும். அதாவது வெளிரங்கமாக கழிவறைக்கு போனாதான் நம்ம செல்ல முடியாது, அல்லாஹ்வுடைய இருக்கிற வெளிரங்கமா சொல்ல முடியாது. அதனாலதான் வெளியில வந்தவுடனே நம்ம குஃப்ரானுக்க என்று நம்ம சொல்றோம். உலகத்தினுடைய எல்லா பொருட்களும் தஸ்பீஹ் செய்துங்கிறது குர்ஆனுடைய வசனம். அதுக்கு உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு தெரிந்த செய்திதான், ஒரு கபரை கடந்து செல்லும் பொழுது இந்த கபரை இரண்டு வேர்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது, பெரும் பாவங்களுக்காக வேண்டிய அல்ல, சிறுநீர் கழித்து துப்புரவு செய்வதிலே கவனக்குறைவாக இருந்ததின் காரணமாகவும் புறம் பேசுவதின் காரணமாகவும் அவங்களுக்கு வேதனை செய்யப்படுகிறது என்று சொல்லிவிட்டு ஈத்த மரத்தினுடைய பாலையை வெட்டி கொண்டு வந்து கொண்டு வர சொன்னாங்க சஹாபிகிட்ட. அந்த கபூர்ல நட்ட சொல்றாங்க, சஹிஹான எல்லா கிரந்தங்கள்லயும் வருது. சஹாபிகள் காரணம் கேட்டார்கள், இவைகள் தஸ்பீஹ் செய்து இந்த தஸ்பீஹின் பொருட்டால் அவருடைய சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது. நம்ம சொல்ல வர்றது அவைகள் தஸ்பீஹ் செய்யறது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலாக்கின் லா தஃபகவுன், நீங்க அதை விளங்க மாட்டீர்கள். அப்ப எல்லாமே தஸ்பீஹ் செஞ்சுட்டு தான் இருக்கு, தஸ்பீஹ் குறைவா செய்யறது மனிதன் தான். மலக்குமார்கள் தஸ்பீஹ் செய்கிறார்கள், விதவிதமான தஸ்பீஹ்கள் புகழ் வார்த்தைகளை கொண்டு திக்ர் செய்கிறாங்க. ஆனா அல்லாஹுக்கு பிடித்தமானது மனிதன் செய்யக்கூடிய திக்ர் தான். ஏன்னா மனிதனுக்கு தான் நப்சும் சைத்தானும் சாட்டப்பட்டிருக்கிறான். மலக்குமார்கள் பாவம் செய்ய முடியாது, அவங்களுக்கு பாவத்தை நினைக்கவும் முடியாது. அப்படிதான் அவங்க படைக்கப்பட்டிருக்கிறாங்க. மலக்குமார்கள்
அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மீறவும் முடியாது, மீறவும் மாட்டார்கள். அந்த எண்ணம் அவர்கள் கிடையாது. உண்பது, பசிப்பது, சொத்து சேர்க்கிறது, எந்த விதமான இது அவங்களுக்கு இல்லையே. எனவே அவர்கள் செய்யக்கூடிய திக்ரை விடவும் இது எல்லாம் சேர்ந்து படைக்கப்பட்ட நாம. ஒரு பக்கம் நப்சு, ஒரு பக்கம் இழுக்கும், செய்தான் ஒரு பக்கம் இழுப்பான். இந்த ரெண்டும் போட்டி போட்டு இழுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் நம்ம வந்து அதையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு அல்லாஹ் என்று நாம், இது நம்ம அல்லாஹுக்கு பிடிக்குது. மற்ற உயிரினங்கள், படைப்பினங்கள், இவைகளுக்கும் அது இல்லை. ஆக மனிதன் செய்யக்கூடிய திக்ரு அல்லாஹுக்கு மிக பிடித்தமானதாக ஆகிவிடுகின்றது. அப்போ அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சில நபிமார்களுடைய திக்ருகளை குர்ஆனில் சொல்லியிருக்கின்றான், அவைகளையும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல். ஆக எப்படிப்பட்ட ஒரு சோதனைக்குள்ளாக்கப்பட்ட ஒரு நிலையிலும் பகைமையினுடைய ஒரு மாபெரும் விரோதி நம்ரூது எந்த விதமான நிராயுத பாணியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். நம்ரூது உலகத்தை ஆண்ட அரசன், உலகத்தை ஆண்ட அரசர்களில் இரண்டு பேர் முஸ்லீம், இரண்டு பேர் காஃபிர். அதில் நம்ருது ஒருதான், புகுத்து நசர் என்பவன் ஒருவன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒன்றும், துல்கர்னைன் ஒன்றும், ரெண்டு பேரும் முஸ்லீம்கள். ஒருவர் நபி, இன்னொருவர் சாலிஹானவர்கள். ஆக இப்படி மாபெரும் வல்லரசிற்கு முன்னால் ஒன்றுமே இல்லாம ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்ற ஒற்றை வார்த்தையை கொண்டு ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு எல்லா சோதனைகள் ஆழ்ந்தும், அரசியல் நெருக்கடியாக இருந்தாலும் சரி, பொருளாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஹஸ்பனல்லாஹு நிஅமல் வக்கீல் என்றதுக்கிற நீங்க மற்ற நேரத்தில் சொல்லி பழகுங்க. உங்களுடைய ஓய்வான நேரங்களில் அல்லது சும்மா போகும்போது வரும்போது அந்த வார்த்தை, இன்னும் சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லித்தர்றேன். அதுபோன்று லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடல் இருள், மீனுடைய வயிற்றினுடைய இருள், ஆழமான கடல், அவ்வளவு ஆழிய கடலினுடைய இருளுக்குள்ளே இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன், இவ்வளவு பெரிய துன்பத்திற்கு மத்தியிலையும் அவர்களை தூக்கி கடல்ல கொண்டு, கரையில கொண்டு சேர்த்தது இந்த கலிமாதான். நம்முடைய கவலை என்ற கடலில் நாம் தத்தளித்துக் கொண்டிருந்தாலும், ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஓ கதாலிக்க நுஞ்சில் முஃமினீன், இதே போன்று முஃமீன்களை நாம் காப்பாற்றுவோம் என்று அடுத்த வசனம் வருது. இப்ப நம்ம சொன்னாலும் அல்லாஹ் காப்பாற்றுவான் என்பது இந்த லா இலாஹ இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லாலிமீன் என்பதுதான். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திக்ர்களில் சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் பத்ருனுடைய யுத்தத்தின் போது வெற்றி பெறுவதற்கு சாத்தியமே இல்லை, வெற்றி பெறுவதற்கு எந்த விதத்திலையும் சாத்தியம் இல்லை. 1000 பேர் போர் பயிற்சி உள்ளவர்கள், போர் திடீர்னு இவங்க திணிக்கப்பட்டவர்கள், பலகீனமானவர்கள், போதிய ஆயுதம் இல்லை, போயித வாகனம் இல்லை, சிறுவர்களும் பெரியோர்களுமா இருக்கிறாங்க. யா ஹய்யு யா கய்யூம் என்ற திக்ரைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக திக்ர் செஞ்சிருக்காங்க. அப்ப யா ஹய்யு யா கய்யூம் என்பதை எவ்வளவு பெரிய விரோதத்துக்கு முன்னாலேயும் நாம் அதை சொன்னோம்னால் அந்த திக்ரின் மூலமாக நாம ஜெயிக்க முடியும் என்பதை அன்னை ஐஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுகையில் அவங்க சஜதாவுல என்ன ஓதுறாங்கன்ட்டு அவங்க கூர்ந்து கவனிச்சிருக்காங்க. நஃபிலான வணக்கங்களில் நாம் என்ன செய்யலாம், தஸ்பீகள் செய்யலாம். ஃபர்லான வகைகளில் நம்மளுக்கு தொழுகையில என்ன நிர்ணயிக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் சொல்ல வேண்டும். நஃபிலானவைகளில் யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மத்திக்க நஸ்தகீஸ், உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டு என்னை எங்களை ரட்சித்தருள்வாயாக என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜதாவில் கேட்டுக்கிறாங்க. ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு மிகவும் நெருக்கமான இடம் சஜதா தான். வஸ்ஜுது வக்தரி, சஜதா செய்யுங்கள், அல்லாஹ்வை நெருங்குங்கள் என்று சூரத்து அலக்கிலே சூரா முடியும். அப்ப சஜதா அல்லாஹோடு நெருக்கமாவதுக்கான சிறந்த ஒரு இடம். சர்வத்தையும் நாம் அடைக்குவோன் முன் சரணடைந்து விட்டோம் என்ற ஒரு மனிதனுடைய அந்த நிலை அல்லாஹிற்கு மிகவும் பிடித்தமான ஒன்றாக இருக்கிறது. அடுத்து
இந்த உலகத்தினுடைய ஆசைகளிலிருந்து தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசை வேண்டும், தேவைக்கு தகுந்த மாதிரி ஆசை வேண்டும், ரெண்டும் ஜாயிஸ். நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆசைப்படணும். ஐநா சபை தலைவரா நான் ஆவணும்ட்டு ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கு என்ன தகுதியோ அந்த தகுதியில ஆசைப்படலாம். தேவைக்கான தகுதி, தேவையான ஒரு ஆசை அவசியமாக இருக்குது, அதுக்காக வேண்டிய ஆசைப்படலாம். உங்களை முற்றும் தொடர்ந்து முனிவராக இஸ்லாம் ஆக சொல்லவில்லை. தேவை, தகுதி, அவசியம், இதற்காக வேண்டி ஆசைப்படலாம். அதுவும் என்ன செய்யக்கூடாது, அதிகமாக ஆசைப்பட்டு அதன் முன்னால போகக்கூடாது. உமர் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் இதை பற்றி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது என்ன செய்யறாங்க, அந்த மற்ற தோழர்களுக்கு அதை உணர்த்துவதற்காக 1000 பொற்காசுகளை முஆத் இப்னு ஜபலுக்கு கொடுத்து விடுறாங்க. முஆத் இப்னு ஜபல் அவர்கள் ரசூலுல்லாஹிக்கு மிகவும் பிடித்தமான ஒரு சஹாபி. இன்னி உஹிப்புக யா முஆத், அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நான் பிரியப்படுகின்றேன் என்று நேரடியாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரே சஹாபி முஆத் இப்னு ஜபல் தான். உங்களுக்கு யார் பிடித்தமானவர்கள் என்று பிறர் கேட்கும் பொழுது அன்னை ஆயிஷான்னு சொன்னாங்க, அதுக்கடுத்து அபூபக்கர் சித்திக்குன்னு சொன்னாங்க. ஆனா நேரடியாக ரசூல்ல சொன்னது முஆத் இப்னு ஜபல் தான். அவர்களை யமனுக்கு கவர்னராக அனுப்பும் பொழுது யா முஆத், யா முஆத் என்று பலவிதமான உபதேசங்கள் செய்தார்கள். அதுல ஒரு உபதேசம், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலேயும் அல்லாஹும்மா அயின்னி அலா திக்ரிக்க, யா அல்லாஹ் உன்னை திக்ர் செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக, ஷுக்ரிக்க உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய்வாயாக, ஹுஸ்னு இபாதத்திக்க நல்ல அமல் செய்வதற்கு எனக்கு உதவி செய்வாயாக என்று இப்படி பல்வேறு உபதேசங்கள்ல இது ஒன்று. அல்லாஹுமா இன்னி அலா திக்ரிக்க ஷுக்ரிக்க ஹுஸ்னு இபாதத்திக்க, நாம அவனை திக்ர் செய்வதற்கும் ஷுக்ர் செய்வதற்கும் நல்ல அமல் செய்வதற்கும் அவன் தான் உதவி செய்யணும் என்ற துவா அது. இப்ப அவர்கள் முதுமை அடைந்து வசதி கம்மியான முறையில் வீட்டில் இருக்கிறாங்க. அப்ப மற்ற தோழர்களுக்கெல்லாம் அதை உணர்த்த வேண்டும் என்பதற்காண்டி 1000 பொற்காசு கொடுத்துட்டு அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டுவான்னு சொல்றாங்க அந்த அனுப்புன சஹாபிட்ட. இந்த 1000 பொற்காசை கொண்டு போய் முஆத் இப்னு ஜபல்ட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே உமர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு துவா செய்யறாங்க. முதல்ல அவங்க ரொம்ப வறுமையில இருக்கிறாங்க, உமரல் எல்லா தன கொடுத்து விட்டதுக்காக வேண்டி அவர்களுக்காக வேண்டி துவா செய்து விட்டு தன்னுடைய பணியாளைய கூப்பிட்டு இந்த வீட்டுக்காரங்க தேவை உள்ளவங்களா இருக்காங்க அவங்களுக்கு இவ்வளவு கொண்டே கொடு, இந்த வீட்டில் உள்ளவர்கள் நிறைய பிள்ளை உள்ளவர்கள் இருக்காங்க அந்த வீட்டில் கொண்டே கொடு, இந்த வீட்டில் நோய்வாய்ப்பட்டவர்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கொடு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு பைய ஓதறிட்டான். இதெல்லாம் பார்த்துட்டு போய் உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, இன்னொரு 1000 பொற்காசை கொடுத்து அபு உபைதாட்ட போட்டு கொடுங்கிறாங்க. இதே மாதிரி அவங்களும் என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு வாங்குறாங்க. இதே மாதிரி அங்க கொடுக்கறாங்க, இதே மாதிரி அவங்க செய்யறாங்க. உமர் அலி அல்லாஹ் துவா செஞ்சாங்க, இருக்கிற காசை பூரா தன்னுடைய ரகசியமா பாக்குறாரு. அதுதான் உமர் அலி அல்லாஹ் தன்னுடைய சபையில சக தோழர்கள்ட்ட கேட்பாங்க, உங்களுடைய ஆசைகளை சொல்லுங்கன்னு. அப்ப நல்ல ஆசைகளை சொன்னாங்க. இந்த கட்டடம் முழுக்க எனக்கு தங்கம் இருந்துச்சுன்னா அத்தனையும் நான் தர்மம் செய்வேங்கிறேன், நல்ல எண்ணம் தானே. இது மாதிரி ஒவ்வொருத்தர்களும் ஒவ்வொரு ஆசையை சொல்றாங்க. அப்ப உமர் அலி அல்லாஹ் தஆலான்னு சொல்லுவாங்க, எனக்கு இந்த கட்டடம் முழுக்க அபு உபைதாவா வேணும்னு, அந்த மாதிரி ஆளுக இருந்தா எனக்கு போதும், அவ்வளவு உலகத்தோடு ஒட்டாமல் அப்படி ஒரு மனசு வேணும் அல்லவா, நப்சோடு போராட்டம் அது, அதை வெல்வதற்கு சஹாபிகள் வந்து ஒரு அபூபக்கர் சித்திக்கை உருவாக்கவில்லை, 124,000 அபூபக்கர் சித்திக்களை உருவாக்கி சொன்னார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வெற்றி அதுதான். தன்னுடைய கஷ்டங்களை வெளியில சொல்ல மாட்டாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்துல சொல்றான், பசியோடு இருப்பாங்க, என்ன வெளியில பாக்கிறதுக்கு ஆலிவ் ஆயில் எடுத்துக்கிட்டு முகத்துல உதட்டில எல்லாம் தடவிக்கிட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி, தான் ஏழ்மைப்பட்டு இருக்கிறதாவும் சாப்பிடாத மாதிரியும் தெரியாம இருக்காண்டி
கான்னஹும் யஹ்சபூன கான்னஹும் அகனியா அவர்கள் என்ன செய்வாங்க இவெல்லாம் பணக்காரங்கன்னு நினைச்சுக்கிற அளவுக்கு இவங்க என்ன செய்வாங்கன்னா தன்னுடைய தோற்றத்தை காட்டிக்கிடுவாங்க. கஷ்டத்தை வெளியில சொல்ல மாட்டார்கள். மாதிபன ஜால் ரலி அல்லா தாலான் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கடைசி நேரத்தில் அவர்களிடையே அவர்களை பார்க்க போகும்பொழுது மாதிபன ஜபல் அவர்கள் அழுதார்கள். அப்ப ஏன் நீங்க மரணத்தை பயந்து அழுதுகிறீர்களா அப்படின்னு கேட்ட பொழுது, இல்லை நான் மரணத்துக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன். நின்று வணங்குவதற்கு, இரவு தொழுகையில் நின்று வணங்குவதற்கும், குர்ஆனை அதிகமாக ஓதுவதற்கும், இஸ்லாமிய யுத்தங்களில் பங்கெடுக்க முடியாமல் போனதும் முடியாமல் இருக்கேன்ட்டு நான் அழுகிறேன். அந்த நேரத்திலையும் இபாதத் செய்ய முடியலையே, நின்று வணங்க முடியலையே என்று கவலைப்பட்டிருக்கிறார்களே தவிர, அப்ப அந்த அளவுக்கு நஃப்ஸோடு போராடுவதற்கான மூல மந்திரம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் தான் அவர்களை அப்படி மாத்தியது, செதுக்கியது, செப்பனிட்டது. அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பது, எல்லா நேரத்திலையும் நமக்கு எல்லா விதமான தேவைகளையும் நமக்கு அன்றாடம் நம்மை பார்க்க வைப்பதும், கேட்க வைப்பதும், பேச வைப்பதும், உணர வைப்பதும், நம்மளுக்கு தருவதும், நம்மள்கிட்ட இருக்கிறது அல்லாஹ் தந்தது என்று நினைத்தாலே அதுதான் சுக்ர். ரெண்டாவது அல்ஹம்துலில்லாஹ், நம்மளுக்கு வரக்கூடிய எல்லா வெற்றிகளும் சுகங்களும். ஒரு மனிதன் காலையில் எழுந்திருக்கும் பொழுது அவன் பயமற்றவனாக ஆரோக்கியமாக எழுந்திருப்பதற்கு இதைவிட ஒரு பெரிய பாக்கியம் ஒன்றும் கிடையாது. அப்ப இதை அல்லாஹ் தான் நம்மளுக்கு தந்திருக்கிறான். நீங்க சாப்பிடுற மருந்தினால இல்லை, நீங்க சாப்பிடக்கூடிய சத்தான பொருட்களால இல்லை என்பதை விளங்குறது தான் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் நம்மை ஆரோக்கியமாக்கி வைத்தான், அல்லாஹ் நம்மை பயம் இல்லாமல் ஆக்கி வைத்தான் என்று காரணங்களை விட்டு காரணங்களை உண்டாக்கியவனை நம்புறதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். காரணத்தை விட்டுறணும், மறந்துடணும். காரணத்தை உண்டாக்கியவனின் மீது அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அதைத்தான் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் நம்ம திக்ர் செய்யும் பொழுது அதை உணர வேண்டும். அந்த உணர்வோடு நாம் சொல்லுவோம், ஃபலமன்னஹு அஃதலு திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். لا اله الا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. مؤمنين عرش الله. மூமினுடைய இதயம் அல்லாஹ்வுடைய ஆசனமாக இருக்கிறது. நம்முடைய அமல்கள், அமல்கள் என்றால் தொழுகை மாத்திரம் அல்ல, ஒரு முஸ்லிமனுடைய எல்லா நிலையும் அமல் தான். நல்ல அறுசுவையான உணவை உண்டாலும் அது அமல் தான். இந்த உணவின் மூலமாக உனது தாழ்த்துக்கு, உனக்கு வழிபடுவதற்கு எனக்கு உந்து சக்தியாக இந்த உணவை எனக்கு ஆக்கிவேன்னு நீங்க பிரார்த்திக்கிட்டு அறுசுவையான உணவை உண்டாலும் அது இபாதத்தா பேர். அப்ப நம்முடைய அமல்களில் பழக்க தோஷத்தின் காரணமாக அல்லாஹ்வுடைய ஒரு நெருக்கமும் அண்மையும் அவனுடைய அருளும் நம்மை நெருங்கி வரும்போது அதை உணர்வதற்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடறோம், நம்ம கலைஞ்சிடறோம். அந்த இறைவனோடு உண்டான அந்த நெருக்கம் நம்மை அடைகிறது வரைக்கும் நம்ம அந்த ஓர்மையை, மன ஓர்மையை கலைந்து விடுறோம்னா அதுக்கு தொழுகையில தான் இருப்பீங்க. அந்த ஓர்மை இருக்குல்ல, அந்த ஓர்மை என்ன செஞ்சிருது, நீங்கி விடுது. அப்ப அல்லாஹ்வுடைய அந்த நெருக்கம் இல்லாம போயிருக்கும். அந்த ஓர்மையை அடைறது வரைக்கும் நம்ம கூடுமான வரைக்கும் முயற்சி செய்யணும். பழக்க தோஷத்துல என்ன செஞ்சிடறோம், அந்த ஓர்மையை நம்ம விட்டுறோம். ஓர்மை தான் அமல்கள்ல உள்ள முக்கியமான ஒரு விஷயம். செய்மார்கள் ஒரு சம்பவத்தை சொல்வார்கள், முந்தைய நான் இதை பகிர்ந்து கொண்டிருந்தேன். ஒரு மனிதன் ஒரு பெரிய தீப்பிடித்து எரிஞ்ச ஒரு நூல் நிலையத்தின் அருகிலே கடந்து செல்லும் பொழுது ஒரே ஒரு நூல் கிடைக்கிறது. அந்த நூலை எடுத்துக்கொண்டு அவன் படித்து பார்க்கிறான். அதில் ஒரு பரிசவேதி என்ற ஒரு அற்புத கல்லை பற்றி அதில் எழுதியிருக்கு. அந்த கல் குறிப்பிட்ட ஒரு இடத்துல கிடக்குது. அந்த கல்லை கொண்டு எதை தொட்டாலும் பொன்னாக மாறிடும். இது உதாரண கதையா நடந்த கதையா என்பது தெரியல, ஆனா ஒரு உண்மையை உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அது இருக்கிறது.
அப்பயும் அந்த கல்லை அடைய வேண்டும் என்பதற்காக இவன் என்ன செய்யறான், அதை தேடி புறப்படுகின்றான். தன்னுடைய வீடு எல்லாத்தையும் வித்துட்டு அந்த இடத்துக்கு போயிடுறான். அங்க லட்சக்கணக்கான கல் கிடைக்கு. அந்த கல்லை எப்படி அடைய வேண்டும், எப்படி அது இருக்கும், கடற்கரைக்கு பக்கத்துல அங்கே ஒரு கூடாரம் போட்டுட்டு இவன் அப்பப்ப வெளியில போய் ஏதாவது உணவு வாங்கி கொண்டு வருவான். எப்படி அது தெரிய முடியும்னா, அந்த கல் கடற்கரை பக்கத்தில் உள்ள எல்லா கல்லும் ஜில்லுன்னு கூலா இருக்கும், ஆனா அந்த கல்லை எடுத்து உள்ளங்கையில் வச்சா சூடா இருக்கும். அந்த கல் கிடைச்சிட்டா அந்த கல்லை வைத்து எதை தொட்டாலும் பொன்னாகும். எனக்கு இவனை செய்யறான், இவ்வளவு பல்லாயிரக்கணக்கான கல்லுக்கு மத்தியில அந்த கல்லை தேடி கண்டுபிடிக்கிறதான்னு இவன் வந்து பல வருஷமா அந்த கல்லை எடுத்து பார்ப்பான். கூலாக இருக்கும், கடல்ல வீசிடுவான். இப்படியே செஞ்சுக்கிட்டே இருந்தான். பல மாதங்கள் பல கடந்துகிட்டே போச்சு. கல் எடுத்து பாக்குறது, துறை போடுறது, இப்படி வீசிடுறது வீசிடுறது, இப்படியே வீசிக்கிட்டு இருக்கான். ஒரு கல் சுட்டுது, அதையும் தூக்கி வீசிட்டான். பழக்க தோஷம். பழக்க தோஷத்தில் எதை தேடி வந்தானோ அந்த கல்லையும் தூக்கி வீசிட்டான். இன்னமே அதை போய் பார்க்க முடியாது. அது மாதிரி நம்ம பழக்க தோஷத்தில் அந்த ஓர்மையை அடைவதற்கு முன்பு நம்ம தூக்கி தொமுகாமல முடிச்சுட்டு போயிடுறோம். அந்த வெற்றியை அடைய வேண்டும் என்பதை உட்கார வைப்பதற்கு தான் இந்த அல்லாஹ் இல்லல்லாஹ் என்ற திக்ர் சொல்லுவோம். இல்லல்லாஹ் 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 இல்லல்லாஹ். ஜுபைர் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சகல மரறி வேணும். ஆயிஷா சித்திகா அலி அல்லாஹு தஆலாவுடைய சகோதரி அஸ்மார் அலி அல்லாஹு தஆலா அன்ஹு மனம் முடிச்சிருக்காங்க. அவங்க தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய மகனை அழைத்து, என்னிடத்தில் கொஞ்சம் கடன் இருக்கிறது, இந்த கடனை நீ நிறைவேற்ற வேண்டும். அந்த கடன் எதற்காக எப்படி ஏற்பட்டதுன்னா, நான் எங்கிட்ட நிறைய இருக்கும்போது நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப இல்லாம போனதுக்கு அப்புறம் அந்த ஏழைகள் என்னுடைய கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்காக கடன் வாங்கி கொடுத்ததுல கொஞ்சம் கடன் ஆகி போச்சு. அந்த கடனை அடைக்க முடியாவிட்டால் என்னுடைய முதலாளிகிட்ட கேட்டு வாங்கி கொடுத்துருன்னா. இப்போ மகனார் கேட்டாங்க, உங்க முதலாளி யாரு? அவங்க சொன்னாங்க எஜமான்னு சொன்னாங்க. உங்களுடைய எஜமான் யாரு என்று கேட்டாங்க. என்னுடைய எஜமான் தெரியாதா? அல்லாஹ் தான் என்னுடைய எஜமான். எனவே அல்லாஹ்விடம் கேட்டு கூடுனாங்க. இவங்க வஃபாத் ஆயிட்டாங்க, அவர்கள் தன்னுடைய முயற்சியால் கடனை அடைச்சாங்க. கொஞ்சம் கடனை அடைக்க முடியாமல் போகுது. அப்ப அவங்க அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அவங்க தந்தை பேரை சொல்லி, ஜுபைருடைய எஜமானனே என்னுடைய கடனை அடைப்பதற்கு வழி செய்வாங்க ஆக என்று பிரார்த்தித்து முடிக்கிறாங்க. அவங்களுக்கு அன்பளிப்பு பொருள் வருது. இது சரித்திரத்தில் சஹிஹான கிரந்தத்தில் பதிவான ஒன்று. இப்ப என்ன தெரியுது என்றால், நமக்கு எல்லாத்திற்கும் எஜமான அவன்தான். தரக்கூடிய ஆற்றல் அவன்கிட்ட தான் இருக்கு. தருவதனால் அவனுக்கு குறைந்து போகாது. நம்ம எல்லா பிரச்சனைகளையும் தீர்க்கிறதும் அவன்தான். நம்முடைய மௌலாவாக இருக்கின்றான், நம்முடைய எஜமானனாக இருக்கின்றான், அவனுடைய அடிமையாக நாம் இருக்கின்றோம். நமக்கு எந்த பிரச்சனையினாலும் அவனிடத்தில் நாம் முறையிட்டு முனாச்சாது செய்யணும், அவனிடம் பேச வேண்டும். ரகசியமான முறையில் அவன் என்ன செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பேசணும். அல்லாஹ், நான் ஒன்றுக்கு மேலாதவன். எப்ப நம்ம நம்மை ஒன்றும் இல்லாதவனாக ஆக்கிறோமோ, அல்லாஹ் நம்மை எல்லாமும் உள்ளவனாக அல்லாஹ் ஆக்கிறான். அதை நினைவில் கொண்டு நாம் அல்லாஹ் என்ற திக்ரை செய்வோம். அல்லாஹ் 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 இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மஜ்லிஸை ஒப்புக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை முழுக்க அல்லாஹனுடைய நினைவோடும் அவனுடைய திக்ரோடும் அவனுக்கு சுக்குர் உள்ளவர்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா